மற்றும் ஒரு அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தில் மேலும் 2 பேரை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யமூர்த்தி. வணக்கம் சத்யமூர்த்தி, விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரம் மட்டுமில்லாம அருகாமையில் இருக்கக்கூடிய மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள்ல, அதாவது கடந்த மாதம் 19ஆம் தேதி விஷசாராயம் அருந்தி 229 பேர் மொத்தம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு, அதாவது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சேலத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட மருத்துவமனைகளில் வந்து அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில இதுவரைக்கும் 66 பேர் வந்து உடல்நலம் வந்து பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்கள்ல 66 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் தற்போதைய நிலவரப்படி சேலம் மருத்துவமனையில் 3 பேரும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேரும் என மொத்தம் ஒரு 6 பேர் தற்போதைய வரைக்கும் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில அதாவது இந்த சிபிசிஐடி போலீசார் இந்த விஷசாராய மரணம் தொடர்பாக ஏற்கனவே 22 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில கள்ளசாராயம் விற்பனை செய்தது தொடர்பாக ஏற்கனவே கள்ளக்குறிச்சி காவல் நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியை சேர்ந்த பரமசிவம் மற்றும் முருகேசன் ஆகிய இருவரையும் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. அதே போல விசாராய விவகாரத்துல ஏற்கனவே சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருணாபுரம் பகுதியை சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கிற அந்த கோவிந்தராஜ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் கருணாபுரத்தைச் சேர்ந்த பரமசிவம் மற்றும் முருகேசன் ஆகிய இருவரையும் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவலானது நமக்கு கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது சுபா. விவரங்களுக்கு நன்றி சத்யமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.